முதலமைச்சர் கள்ளக்குறிச்சி போகாதன்றது முத வருத்தமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேளுங்க, அவங்களால போக முடியாது. ஏன்னா அவங்க மக்கள் இப்போதைக்கு அவங்க மேலே ரொம்ப பலமான ஒரு எதிர்ப்பில் இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் சாராய கடையில வந்து ஏத்திக்கிட்டே இருக்கான். புரட்சி பண்ண வந்திருக்கீங்களா? காசை கொடுத்து சரக்க வாங்கிட்டு போடா வெண்ணா. புரட்சிலாம் கிடையாதுங்க, நாங்க அந்த ஒவ்வொரு ரூபாயையும் உழைச்சு எங்க ரத்தத்தை வேறவையா சிந்தி சம்பாதிச்சிருக்கோம். சிந்தி குடிக்கிறதானே கொண்டு வந்து குடுக்குறா? அப்படிங்க 40 ரூபாய் ஏத்தறா? ஒரு ஃபுல்லுக்கு ஒரு குவாட்டருக்கு 10 ரூபாய் ஏத்துறாங்களா? இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கா இல்ல நாசமா போறதுக்கா? காசெல்லாம் இதுக்கு போமா? ஆஸ்பத்திரி தான் போவோம். இல்ல சாவு ஆஸ்பத்திரி தான் போவோம். அநியாய காசு வச்சு நாங்களும் நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா, நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா, நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா. அப்போ அந்த இல்லாதவங்க என்ன பண்ணாங்க, காய்ச்சலுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இதுக்கு யார் காரணம்னா உள்ளவங்க லோக்கல் ஆள் தான் காரணம் அதுக்கு எல்லாமே. இதை கவர்மெண்ட்டில் யாருக்கும் தெரியாதுன்னு இல்லை, எல்லா போலீஸுக்கும் தெரியும், எல்லா இருக்குமே தெரியும். இன்றைக்கி மக்களுடைய ஒவ்வொரு உயிரும் அவங்களால 10 லட்சம் கொடுக்குறாங்க, ஓகே. ஆனால் அந்த 10 உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? தன் தாய் குழந்தை தகப்பனை விட்டுட்டு அழுகிற அது அந்த அந்த உணர்வுகளை நம்மளால் நினைக்கும் போது வேதனையாக இருக்கும். ஏன்னா உங்களும் அந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் அதோடைய உணர்வு என்னன்னு தெரியும். இன்றைக்கி இது ஒரு கணவனை இழக்கிற மனைவியும் சரி, தகப்பனை இழந்த குழந்தையும் சரி, இந்த கவர்மெண்ட் திருப்பி கொடுத்துட சொல்லுங்க பாப்பா. கொடுக்க முடியாது உங்களால. ஏன்னா 10 லட்சத்தை கொடுத்துட்டு அதோட மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இதை மறந்தாங்கன்னா மக்கள் வந்து மடையர்கள் தான் நான் சொல்வேன். இதுதான் இந்த அரசியல்வாதிகளுடைய வெற்றி. தட்டி கேட்க வேண்டிய பொதுச்சனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்டாடுறாங்க. இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா? பிஎஸ் வீரப்ப ஒரு படத்துல சரியா சொன்னாரு, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். உதயநிதி ஸ்டாலினும் வாழ்க, இதுக்கப்புறமா அவரோட பையன் இன்பநிதி ஸ்டாலினும் வாழ்க, அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு பையன் பிறந்தா அவரும் வாழ்க. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. வாரிசு அரசியல் வச்சு நம்ம நாட்டை யாரும் முன்னேற்ற முடியாது. அவங்களோட வளர்ச்சியை மட்டும்தான் பார்ப்பாங்க அதுல, அவங்க குடும்ப முன்னேற்றம் அதை மட்டும்தான் அவங்க கருத்துல எடுத்துன்னு. மற்றபடி நம்ம நாட்டுக்கு நல்லது அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாட்டுக்கு என்ன பண்ணுவ? கேள்வியே தப்பு. முதல்ல நான் என்ன பண்ணிக்குவேன்னு கேளு. எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, முதல்ல 2 கல்யாண மண்டபம் கட்டுவேன், 10 பங்களா கட்டணும், 20 கார் வாங்கணும். ஊட்டியில ஊ எனக்கு சொந்தம், டீ தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம், கொடைக்கானல்ல கொடை எனக்கு சொந்தம், கானல் தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். அப்புறம் இந்த ஆப்பிள் தோட்டம், காபி தோட்டம், ஆரஞ்சு தோட்டம், ஹோட்டல்ல 5 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டார், சைடுல சுவிஸ் பேங்க் ஒரு 50 கோடி என்னது பணம் தான். இதெல்லாம் போக மீதி கஜானாவில் ஏதாவது பணம் இருந்தா நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யலாமான்னு சிந்திப்பேன். பொதுவா யார் வேணாலும் வரலாம் அரசியலுக்கு, அந்த மாதிரி ஒரு இதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். அவங்க பையன், அவங்க பையன், அவங்க பையனுக்குன்னு ஓட்டு போட்டு எல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. வாரிசு வாரிசு போட்டு என்னத்த சாதிக்க போறாங்க? இவ மூத்திரத்த குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. அந்த மாதிரி வாரிசு அரசியல் நம்மளுக்கு தேவையில்லை. இந்திரா, நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, இந்த மாதிரி அரசியல் நம்மளுக்கு தேவையா? வாரிசு அரசியல நம்ம ஒதுக்கிடுவோம். நன்மைக்கு தீமைக்கு இடையில நடக்கிற யுத்தத்துக்கு பேர் தான் அரசியல் அப்படின்னு நாம இந்த நாட்டு ஜனங்களை நம்ம வைக்கிறதுக்காக போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கோம். இந்த யுத்தம் நன்மைக்கும் தீமைக்குமானது இல்ல, தீமைக்கும் தீமைக்குமானது. இங்க தீமை சின்னதா பிடிச்சாங்கிறதா பிரச்சனை. எல்லாருமே சொல்ல போனா ஆட்சி மாற்றம் வேணும். இவங்க ரெண்டு பேருமே மாத்தி 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 தமிழ்நாடு வீணா போச்சு. அவ்வளவுதான். சம்பளமே இல்லாத ஒரு கவுன்சிலர் சீட்டை ஒரு கட்சி 1 கோடி கேட்டு வாங்குது.
₹1,00,000 சம்பளம் வாங்குற எம்எல்ஏ சீட்டுக்கு 15 கோடி, எம்பிக்கு 25 கோடி, மொத்தம் எத்தனை 1,000 கோடி. இவனுங்கெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்து என்னத்த புடுங்குவாங்கன்னு தெரியுமே. அவரு கள்ளக்குறிச்சிக்கு போக மாட்டார், ஏன்னா சாராயம் விக்கிறவரே அவரு தானே. அவரோட ஆளுங்க தானே விக்கிறாங்க அங்க. அவருக்கு தெரியாத எதுவுமே நடக்காது. அங்க ஆட்சியில இருக்கிற அதிகாரிங்க போலீஸ் கம் எல்லாருக்குமே தெரியும். அவங்க லஞ்சம் வாங்குறாங்க, அவங்க அவங்களோட இதுல தான் அவங்க விக்கிறாங்க. எல்லாமே தெரிஞ்சு நான் தான் தப்பு பண்ணிட்டான் தான் ஜனங்கிட்ட போய் ஏன்டா திட்டு வாங்கணும் அப்படின்ட்டு அவர் போகாத இருக்கிறார். நமக்கு இருக்குடா வம்பு, இருக்கட தெரியாம இருந்துட்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற உடம்பு தெரியாம இருந்துட்டு போயிருப்போ. சாராயம் குடிச்சிட்டு செத்தா 10 லட்சம் கொடுக்குறாரு. அப்பனா என்ன, என்ன கூட கள்ளக்குறிச்சி கூட்டின்னு போய் விடுங்க, நான் கூட சாராயம் குடிக்கிறான். யாருக்கும் அது பிச்சை போடுங்க 10 லட்சம். ஏன் 10 லட்சத்தை என்ன, அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கே இந்த வேலையில சேர்ந்து காசு படுத்த சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டிருப்பலையா? தெரியாம போச்சு. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வா வடகண்ணா. Why, Dada, why? This why? Is business. This is my sweat. I know, but I did business. Shut up! Shut up! இந்த மாதிரி எல்லாம் ஆட்சி எல்லாம் பண்ணாலாம் நீங்க எல்லாம் நிலைக்க முடியாது. கள்ளசாராயம் அந்த மெத்தனால் வாங்கி குடிக்கிறாங்களே, அதுல எவ்வளவு பாதிப்பு இருக்குது. மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு சுத்தமா கண்ணு போயிடுச்சு. கள்ளச்சாராய பாட்டியடா நீங்க. மெத்தனாலை மெத்தனமாய் புத்தியின்றி குடித்ததால் மத்தனாலை பார்த்திடாது மாய்ந்தொழிந்து போனது. முக ஸ்டாலின் ஆட்சி தேவையே இல்லையா? நம்ம நாட்டுக்கு தேவையில்லையா? அவரால் எந்த நல்லதும் நடக்கலையா யாருக்கும்? நீ சாதிச்சதெல்லாம் என்னடா? காலையில ஒரு செட்டி பழைய சோறு, ராத்திரிக்கு ஒரு செட்டி சுடுசோறு தின்னு வயித்த சட்டி மாறி வச்சிருக்க. ஏய் மவன, நீ வயசுல பெரியவனா இருக்கலாம், ஆனா நான் உன்னை மதிக்க மாட்டேன். இப்போ நான் இந்த மாதிரி பேட்டி கொடுத்ததுனால என்ன கூட நாளைக்கு வந்து இங்க அடிப்பாங்க. உதைப்பாங்க, வெட்டுவாங்க, என்ன பண்ணுவாங்களோ தெரியாது. என் உயிருக்கு எனக்கே கேரண்டி கிடையாது. இருந்தாலும் துணிஞ்சு சொல்றேன், செத்தாலும் பரவாயில்ல. மிஞ்சி போனா என்னை வெட்டுவீங்களா? ஓபன் ஆசர வெட்டுவீங்களா? வெட்டுவீங்களா? 100 பேரை கொண்டு என்ன வெட்டுவீங்களா? நம்ம நாட்டுக்கு பிஜேபி தான் வேணும். ஒரு துணிஞ்சு செய்யற ஆளுங்க தான் நம்ம நாட்டுக்கு தேவை. போற